பாலஸ்தீன அகதிகள் நலனுக்காக 2.5 மில்லியன் டாலர் நிதியுதவி ஐநா முகமைக்கு இந்தியா வழங்கியுள்ளது. ஐநாவின் நிவாரண மற்றும் முகமைக்கு நேற்று இந்த நிதியுதவியை இந்தியா அளித்துள்ளது. இதன்படி பாதிக்கப்பட்ட அகதிகளுக்கு கல்வி, சுகாதாரம், நிவாரணம் மற்றும் சமூக சேவைகள் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களுக்கு இந்த நிதியுதவி பயன்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன அகதிகளுக்கு நிவாரண திட்டங்களை ஐநா முகமை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பாலஸ்தீனத்தின் ரமல்லாவில் உள்ள இந்திய பிரதிநிதி அலுவலகத்தில் வெளியுறவுத்துறையின் திட்ட அலுவலர் ஜுரன் வூவிடம் இந்த நிதி வழங்கப்பட்டது.